എബാന സഹോദര സഹോദരികളെ, ஆண்டவருடைய நற்கரை பிரசன்னத்திலே இருப்பது எத்துணை மகிழ்ச்சியானது. ஆண்டவருடைய அளவு கடந்த இரக்கத்தை இந்த நற்கருணை பிரசன்னத்திலே சுவைப்பது இன்னும் எங்களுடைய வாழ்விற்கு ஆறுதலானது. அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாலிருந்து என்னுடைய வாழ்வை நான் வளப்படுத்தி கொள்வது எவ்வளவோ சுகமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வீற்றிருந்து எங்களோடு பேசி கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான சந்தர்ப்பத்திலே அந்த ஆண்டவரிடம் எங்களுடைய வேதனைகள், கவலைகள், நோய்கள், நொடிகள், வியாதிகள், துன்பம் கலந்த வாழ்க்கை சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் இறக்கி வைப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று கூறிய அந்த நற்கருணை ஆண்டவர் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை சுமைகள் எல்லாவற்றையும் என்னிடம் கொண்டு இறக்கிவிடு. நீ சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றாய். குடும்ப சுமைகளாக இருக்கலாம், ஆன்மீக சுமைகளாக இருக்கலாம், இனமும் வேலை சுமைகளாக இருக்கலாம், கல்வி சுமைகளாக இருக்கலாம், எல்லாவிதமான பொருளாதார சுமைகள் எல்லாவற்றையும் என்னிடம் கொண்டு ஒப்படைத்து விடு. நான் கனிவு மனத்தாழ்மையும் உடையவன் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கனிவுடையவன், நான் மனத்தாழ்மையுடையவன். என்னிடம் வந்து நீங்கள் உங்களுடைய சுமைகளை இறக்கி வைத்து உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். பல சகோதரங்களே, வாழ்வியல் துன்பங்கள் எல்லாம் எங்களை அழுத்துகிற பொழுது, வாழ்வியல் பொருளாதார நெருக்கடிகள் எங்களை அழுத்துகிற பொழுது, விஷயவிதமாக இந்த கொள்ள நோயின் தாக்கத்தில் இருந்து நாங்கள் பயத்தோடு எங்களது நாளாந்த கடமைகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவர் காற்றையும் கடலையும் கடைந்து கூறிய ஆண்டவர் இன்று எங்கள் மத்தியிலே வீற்றிருந்து எங்களை பார்த்து கேட்கக்கூடியது, நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய், நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய். நாங்கள் நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை தேடி செல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்கிற பொழுதும், அந்த ஆண்டவருக்கு அண்மையிலே செல்லுகிற பொழுது அந்த ஆண்டவரை நோக்கிய பயணத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட தடங்கல்களை, இடையூறுகளை, துன்பங்களை, வியாதிகளை எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வேளையில்தான் ஆண்டவர் வாழ்வெனும் அலைகளாலே அலக்களிக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறார், உன்னை அழைத்தவன் நான் அல்லவா, நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்று விருப்பப்பட்டு இந்த காலடியை வைத்தாய் அல்லவா, இந்த தண்ணீருக்கு மேலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினாய் அல்லவா, நீ யாரை நோக்கி நடந்து வந்தாய், உன்னை படைத்த வல்ல தேவனாகிய நான், உன்னை அழைத்தவன் நான், உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறவன் நான், ஏன் உனது வாழ்விலே சந்தேகம் கொண்டாய், ஏன் என்னுடைய பிரசன்னத்தை நீ மறந்து விட்டாய், உன்னை கரம் நெட்டி அழைத்து கொண்டிருந்த பொழுதும் என்னுடைய பிரசன்னத்தை, அன்பு கலந்த இரக்கம் நிறைந்த பிரசன்னத்தை நீ ஏன் மறந்து விட்டாய், மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறார். நாங்கள் அந்த ஆண்டவரிடம் சரணடைய வந்திருக்கிறோம். ஆண்டவரை மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட பல்வேறுபட்ட சக்திகளாலே நான் அலக்கழிக்கப்படுகிறேன். மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட பல்வேறுபட்ட சக்திகளாலே நான் துன்பப்படுகிறேன், நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்திலே என்னால் நடந்து கொள்ள முடியாது, சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியாது, சமுதாயத்தை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் என்னால் என்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த சமுதாய சூழ்நிலைகள் எனக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து எங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அழைத்தவன் நான், உன்னை படைத்தவன் நான், உன்னை அன்போடு நோக்குகின்றவன் நான், உன்னை நான் அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன், உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். ஆகவே நம்பிக்கையோடு இரு. ஆகவேதான் புனித அல்போன்சியார் சொல்லுவார், ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்னால் நாங்கள் செல்லவழைத்த அந்த நாட்களில் தான், ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்னாலே நான் செல்லவழைத்த அந்த நாட்களில்தான்
அளவு கடந்த ஆறுதலையும் அளவு கடந்த தேர்தலையும் அளவு கடந்த வல்லமையும் அளவு கடந்த சக்தியையும் பெற்றிருப்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இந்த புனிதருடைய நற்கருணை பிரசன்ன அந்த இறை அனுபவம் இப்படியாக அமைந்திருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு முன்னாலே நான் செல்லவழித்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகை ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த என்னுடைய வாழ்வை வல்லப்படுத்தி இருக்கிறது. இந்த வாழ்வுக்கு தேவையான வல்லமையை கொடுத்திருக்கிறது, வாழ்வுக்கு தேவையான சக்தியை கொடுத்திருக்கிறது. நான் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுவதற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இது இந்த புனிதருடைய இறை அனுபவமாக இருக்கிற பொழுது, அன்பான சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதும் இறை அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே செல்லுவதற்கு முதலாவது முயற்சிக்கிறேனா? அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கிய பயணத்திலே துன்பங்கள், இடையூறுகள், வேதனைகள், நோய்கள், நொடிகள், வியாதிகள், எல்லா விரக்தியடைந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பேதுருவை போல ஆண்டவரை நான் சாகப்போகிறேன், நான் அமிழ்ந்து போகிறேன் என்று கத்துகிறேனா? ஆண்டவரது பிரசன்னத்தை நான் இழந்து விட்டேனா, உணர்ந்து கொள்ளவில்லையா என்று சொல்லி நாங்கள் கேட்டு பார்ப்போம். நாங்கள் நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவர் அவ்வளவு எளிதாக எங்களை கைவிட்டு விட மாட்டார். அவ்வளவு எளிதாக என்னையும் உங்களையும் வழிதவறி போக விட மாட்டார். காரணம், ஆண்டவர் இரக்கம் கொண்டவர், அன்பு நிறைந்தவர். எங்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தர்ப்பங்களை கொடுக்க விருப்பத்தோடு இருக்கிற கடவுள். ஆகவே அந்த ஆண்டவரிடம் எங்களுடைய இந்த நேரத்தை நாங்கள் ஒப்படைத்த மன்றாடுவோம். எங்களது வாழ்வை, எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் எல்லாவற்றையும் அந்த ஆண்டவரிடம் ஒப்படைத்த மன்றாடுவோம். அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வேண்டும். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நற்கருணை பிரசன்னத்துக்குள்ளே இணைத்துவிடுவோம். குருந்தியருக்கு எழுதிய முதலாவது திருமுகத்திலிருந்து வாசகம். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆகவே இவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுகின்றவர்கள் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்ளுகின்றார்கள். இதனாலேதான் உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். ஜேசுவல் பிரியமான சகோதரங்களே, இந்த நற்கருணை உன்னதமான ஆண்டவரது பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தரக்கூடிய செய்தியானது, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு செல்ல வேண்டும். நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு நற்கருணை ஆண்டவரை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய கல்வாரி பலியிலே நாளாந்தம் பங்கெடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நல்ல விடயம். ஆனால் அந்த ஆண்டவருடைய கல்வாரி பலியிலே பங்கெடுக்கிற பொழுது என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த நற்கருணை ஆண்டவரை இந்த உள்ளத்துக்குள்ளே வரவழைப்பதற்கு எனது உள்ளம் தகுதியாக இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார், யாரெல்லாம் தகுதியற்ற நிலையிலே ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கின்றார்களோ அவர்கள் சாவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள், சாவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் பவுலடிகளால் மிகவும் அழகாக சொல்லுகிறார், உங்களை நீங்கள் சோதித்தறிந்த பின்பே ஆண்டவருடைய
உடலையும் இரத்தத்தையும் உண்ண வேண்டும், பருக வேண்டும். ஆகவே அழைப்பு, இந்த வாசகத்தின் உடான அழைப்பு, ஆண்டவருடைய செய்தியானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் நாளாந்தம் உட்கொள்ளுகிறோம். ஆனால் என்னுடைய வாழ்வில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை, வாழ்விலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் அதற்காகத்தான் பவுலடிகளாக சொல்லுகிறார், ஏன் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை? நீங்கள் நாளாந்தம் உண்ணுகின்ற உணவை போல நற்கருணையும் மாறிவிடுகிறது, உடலிலே சேராமல் அது கழிவிடத்தை செல்லுகிறது போல. இன்றைக்கு எதற்காக அப்படியான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெறுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் தகுதியில்லாதவர்களாக அந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுவதற்கு என்னுடைய உடலும் உள்ளமும் தகுதியில்லாதவராக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், தகுதி என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எனக்குள்ளே வருவதற்கு கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறார். ஏனென்று சொன்னால், எனது உள்ளம் தூய்மை இல்லாததாக இருக்கிறது, எனது உடல் தூய்மை இல்லாததாக இருக்கிறது, பாவங்களோடு பாவ கரைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் தொலைவிலே இருக்கிறார். ஆகவேதான் ஜோசுவா புத்தகம் 7வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களது வாழ்விலே அளவு கடந்த வல்ல செயல்களை புரிவார். நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களது வாழ்விலே வல்ல செயல்களை புரிவார். ஆகவே இன்றைக்கு எங்களிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், தூய்மையாக்குகிற பொழுதுதான் உங்களிடம் வரக்கூடிய நான், ஆண்டவராகிய நான், உனது உள்ளத்துக்குள்ளே வரக்கூடிய ஆண்டவராகிய நான், உனது உள்ளத்தை நான் முழுமையாக்குவேன், உள்ளத்தை நான் புதுப்பித்துக் கொள்வேன், உள்ளத்தை தூய்மையாக்குவேன், உனது உடலுக்கு வல்லமையை கொடுப்பேன், சக்தியை கொடுப்பேன், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பேன், எல்லாவற்றையும் தாங்குவதற்கு தேவையான வல்லமையை கொடுப்பேன். எப்பொழுது என்று சொன்னால், நீ உன்னை சோதித்தறிய வேண்டும், உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும். அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நாளாந்த முட்கொள்ளுகிற உணவை போல அது கழிவிடத்தை சென்றடையும். ஆகவே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்புகள் ஒவ்வொன்றும் அற்புதமானவை, அற்புதமானவை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழுவதற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் தயாராக இல்லை, அந்த பிரசன்னத்துக்குள்ளே வாழுவதற்கு நாங்கள் பல நேரங்களில் தயாராக இல்லாதவர்களாக இருக்கிறோம். என்னுடைய உள்ளங்கள் தீமையை நாடியதாக இருக்கிறது, என்னுடைய உள்ளமும் உடலும் எனது தீமையை அனுபவித்ததாக இருக்கிற பொழுது ஆண்டவர் எனக்குள்ளே வருவதற்கு எனது தீமைகள் தடையாக இருக்கிறது. ஆண்டவர் எனது உள்ளத்துக்குள்ளே வந்தால், ஒரு நல்லவர் நன்மையை செய்கின்றவர் எனது உள்ளத்துக்குள்ளே வருகிற பொழுது நான் தீமையை விலக்கிவிட வேண்டியவனாக இருக்கிறேன். ஆகவே அந்த தீமையை விலக்கி விடுவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. ஏன்? தீயதுகள், தீய பண்புகள், தீமைகள் எங்களுக்கு வாழ்வுக்கு இனிமையை கொடுக்கும், தொடக்கத்தில் இனிமையை கொடுக்கும், ஒரு சிற்றின்ப நாட்டத்தை அது எங்களுக்கு கொடுக்கும், எங்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அது கொடுக்கும். ஆகவே அந்த நிம்மதிகளை, தற்கால நிம்மதிகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சியை இழப்பதற்கு நிரந்தர உணவாகிய அந்த ஆண்டவர் தருகின்ற அந்த பிரசன்னத்துக்குள்ளே வாழுகின்ற அந்த அளவு கிடந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இவைகள் தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த இவற்றை நாங்கள் விட்டு விடுவதற்கு நாங்கள் பயப்படுகிறோம். ஏன் விட்டுவிட்டால், அந்த வாழ்வில் நான் ஏதாவது வாழ்வில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவது, உனக்கு தேவையான நிரந்தரமான மகிழ்ச்சி நான் வைத்திருக்கிறேன். இந்த நற்கருணை பிரசன்னத்துக்குள்ளே தான் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நிரந்தரமாக மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை சோதித்தறிந்து கொள்ளுங்கள், தகுதியான உள்ளத்தோடும் நீங்கள் ஆண்டவரை உட்கொள்ளுங்கள். அதுவே உங்களது வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவன் மன சகோதரங்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழுவோம். தொடர்ந்தும் அந்த ஆண்டவர் எங்களது வாழ்வை வளப்படுத்த வேண்டும், எங்களது உடலையும் உள்ளத்தையும் அந்த நற்கருணை ஆண்டவர் தூய்மைப்படுத்த வேண்டும். நாங்கள் எல்லோருமே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ விரும்புகின்ற மக்களாக வாழ வேண்டிய வரத்தை இந்த நேரத்திலே, நற்கருணை ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரத்திலே நாங்கள் கேட்டு மன்றாடுவோம்.
சகோதரங்களே, ஆண்டவரை பிரசன்னத்துக்குள்ளே இருக்கின்றங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அளவு கடந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான தேவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் மௌனமாக ஆண்டவரை ஒப்படைத்து வந்தாடுவோம். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். ஆயில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்த செபிப்போமாக. திரு அருட்சாதனத்திலே இறைவாய் இந்த வியப்புக்குரிய முடிய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரை இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.